அந்த படத்தோட பேக்ட்ராப் அதே மாதிரி வச்சிருக்கோம். ஆனால் பர்டிகுலர் டாக்டரும் யாரையும் நாங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரிலாம் கேரக்டர்ஸ் வைக்கல. இவர் ஆள் உணர்வுக்கு சம்மந்தப்பட்ட டாக்டர், அவ்வளோதான். ஆமாம், இது வந்து சித்த வைத்தியத்தோட ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயங்கள் தான் இதில் சொல்லியிருக்குமா தவிர, இது அந்த ஆண்மை குறைவு அதேமாதிரிலாம் இல்லை, சீப்பான ஒரு விஷயங்கள்லாம் இல்லை, நாங்கள் சொல்லப்படலாம். சித்த மருத்துவங்கிறது ஒரு மிக பழமை வாய்ந்த ஒரு விஷயம். அது அதில் வந்து என்னென்னலாம் புனிதமாக இருக்கோ அதை மட்டும்தான் இதில் நாங்கள் சொல்லியிருக்கோம். அந்த பேக்ட்ராப் நாங்கள் பண்ணியிருக்கோம், அதுதான் இதில் விஷயம். கூட்டு போயிடாம அளவுக்கு எடுத்திருக்கீங்களா? நீங்கள் தாராளமாக அவங்க அத்தனை பேரும் சேர்ந்து படம் பார்க்கட்டும், அவங்கள புண்படுற மாதிரி எந்த விஷயமும் அந்த படத்தில் இருக்காது. அவங்க வந்து ரொம்ப அந்த படத்தை பார்த்தாக்க சந்தோஷப்படுவாங்க, ஏன்னா நம்மளோட கேரியரை வந்து இந்த அளவுக்குலாம் புகழ்ந்து வச்சுருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமா தவிர, அவங்கள தரம் தாழ்த்தி எந்த ஒரு காட்சியும் இந்த படத்தில் இருக்காது. இது அந்த கேரக்டர்ஸ்னால் வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அன்யோன்யம் இருக்கும் அந்த படத்தில். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு வாழ்ந்த மாதிரியே இருக்கும் அந்த படத்தில். படம் விட்டு வரும்போது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக பார்த்த மாதிரியே ஒரு ரசிகர்கள் உணர்வாங்க, அந்த அளவுக்கு அவங்களோட கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கு அந்த படத்தில். ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வந்து நடிக்கிறோண்ணே, அவ்வளோதான். இல்லைண்ணே, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு சின்ன ப்ளே நடக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிறதையும் தாண்டி எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ப்ளே, அது என்னங்கிறது வந்துட்டு சஸ்பென்ஸ் படத்தில். மற்றபடி கெமிஸ்ட்ரிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு படத்தோடையும் கதாநாயகியோடையும் கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தால் மட்டும்தான் ஸ்க்ரீனில் பார்க்க அழகாக இருக்கும், இல்லைனா வந்துட்டு நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் ஒரு ஸ்டேஜில் பார்த்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், அதுக்கப்புறம் வந்துட்டு கல்யாணம் பண்ணுறது, இது ஒரு ரெகுலரான ஃபார்மேட். ஆனால் இதுக்குள்ளே என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் ஸ்க்ரீன் ப்ளே. இல்லை சார், நாங்கள் வந்துட்டு பர்டிகுலராக எதுவும் இல்லை சார். இப்போ நாங்கள் அங்கே ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது, பொள்ளாச்சியில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சில பேர் ரொம்ப ரெனவுண்டு சித்த வைத்தியர் கிடையாது, பட் சித்த வைத்தியத்தை தெரிஞ்சவங்க சித்த வைத்தியம் சார்ந்தவங்கலாம் வந்தாங்க. அவங்க கூட உட்காந்து பேசிக்காக ஒரு படத்தில் சீன்ஸே இருக்குது, ஒரு ஒரு செக் செக் படத்தில் சில சீன்ஸே இருக்குண்ணே. அதாவது லாஜிக்கே இல்லாமல் ஏதோ ஏதோ மருந்தெல்லாம் நம்ம வந்துட்டு இலத்தரைகளை கொடுத்து சித்த வைத்தியம் அப்படிங்கிறது நம்ம வைக்க முடியாது. ஸோ அந்த லாஜிக்காக ஒரு சில அங்கே உள்ள லோக்கல் சித்த வைத்தியர்கள்லாம் பார்த்து இந்த காம்பினேஷன்லாம் வந்துட்டு, ஏன்னா சித்த வைத்தியம் பேக்ட்ராப் இருக்குது ஆனால் அதுக்கான சார்ந்த சீன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா இருக்காது. ஸோ அந்த தேவையான சீன்ஸுக்கு தேவையான மருந்துகள் என்னென்னங்கிறதெல்லாம் உட்காந்து பேசி அந்த மாதிரியான சின்ன சின்ன ஹோம்ஒர்க் தான் பண்ணியிருக்கேனே தவிர, இதுக்காக உட்காந்து உள்ளே போய் சித்த வைத்தியம் ரொம்ப ஏன்னா படத்துலையும் ரொம்ப டெப்த்தெல்லாம் வரவே வராதுண்ணே. சித்த வைத்தியமும் ரொம்ப டெப்த்தாக வராது, சித்த வைத்தியத்தை தப்பாக சொல்கிற எந்த விஷயங்களுமே இருக்காது. ஆனால் இன்றைக்கும் கிராமியங்களில் சித்த வைத்தியம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பட்டும் படாமல் ஹியூமரோடு சேர்ந்து சொல்லியிருக்கோம். சித்த வைத்தியத்தை வச்சு கிடையாது, ஆனால் வந்துட்டு லைஃப்பில் எஜுகேஷன் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு லைன் இருக்குண்ணே. படிப்புங்கிறது இன்றைக்கி அன்றாட வாழ்க்கையில், அதுவும் இன்றைக்குள்ள மெட்ரோபாலிட்டன் சிட்டிலையும் இருந்தாலும் சரி ஒரு டவுன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, படிப்புங்கிறது ஒரு சராசரி மனிதனுக்கு எவ்வளோ முக்கியங்கிறத டைரக்டர் வந்துட்டு ஹியூமராகவும் ரொம்ப அழகாகவும் சொல்லியிருப்பார். என்னோட கதையை சுருக்கத்தை தியேட்டருக்கு முன்னாடி தட்டியாக வச்சா கூட என் படம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். காரணம் என்னென்னா என்னோட ஸ்க்ரீன் ப்ளே தான் எனக்கு பலமே. நீங்கள் இந்த கதையை வந்து டிக்கெட்டுக்கு பின்னாடி பக்கம் அடித்தா கூட நீங்கள் அந்த கதையை கேட்டுட்டு போனீங்கன்னா படம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஏன்னா எவ்வளோ சீன் பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டாகவே இருக்கும். அதனால் நான் தைரியமாக கதை சொல்கிறேன். எனக்கு வந்து மிகப்பெரிய பலமே வந்து என்னோடய திரைக்கதை தான், அதனால தான் நான் தைரியமாக சொல்கிறேன். சொந்த அனுபவம்னு சொல்ல முடியாது, கிராமங்களில் நான் பார்த்து அதேமாதிரி விஷயங்கள்லாம் நிறையா நான் சின்ன வயசில் அனுபவித்த விஷயங்கள் வந்து எனக்கு அந்த பேக்ட்ராப் தேவைப்பட்டது. சரி, யூஸ்வலாக ஒரு பண்ணையார் பையன் ஒரு பணக்காரவன்ட்டு பையன் அப்படிங்கிற மாதிரி தான் கதையில் வச்சுருப்பாங்க. சரி, நம்ம வந்து ஒரு சித்த மருத்துவம் பேக்ட்ராப் வச்சோம்னா புதுசாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் ஒரு கதாநாயகன் இதேமாதிரி பேக்ட்ராப்லாம் நடித்ததான் நான் எங்கேயுமே கேள்விப்படல. சரி, ஒரு புது பேக்ட்ராப்பாக இருக்குமே அப்படிங்கிறதுனால தான் நான் இதை தேர்ந்தெடுத்தேன். ஆமாங்க, எனக்கு வந்து அது அந்த பரம்பரையில் வந்த ஒரு பையனோட வாழ்க்கையை பற்றி நான் எடுக்கும்போது, சரி ஒரு அஞ்சாம் தலைமுறை ஆறாம் தலைமுறைன்னு வச்சால் நல்லாயிருக்கும். அதில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஐந்தாம் தலைமுறை மூணாவது தலைமுறையில் நான் வரைக்கும் நாங்கள் விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இல்லை, இப்போ கரண்டில் இருக்கிறப்போ எனக்கு ஒரு அஞ்சாவது தலைமுறையோட பையனோட வாழ்க்கை எனக்கு தேவைப்பட்டது, அதனால் நான் வச்சேனே தவிர மற்றபடி முப்பாட்டனார் பாட்டனார் அதேமாரிலாம் நான் எதுவும் இதில் யூஸ் பண்ணலை. அதேமாரி நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ஐயோ இல்லைங்க, அவங்க ஆக்சுவலாக வந்துட்டு பிடிஎஸ் டாக்டர். அவங்க என்னோட ப்ரொஃபஷனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பர்சனலி ப்ரொஃபஷனலி மிக்ஸ் பண்ணாத ஒரு அவங்களுக்கு அந்த க்ளீனாக அந்த லைன் தெரியும். பட் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த டிசைன்ஸ், இந்த பேக்ட்ராப் ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. தவிர கிண்டல்லாம் எதுவும் இல்லை.